நண்பர்களே, நான் டிஸ்கவரி புக் பேலஸுக்கு வேறொரு வேலையாக வந்தேன். இன்றைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா இருப்பது எனக்கு தெரியாது. டிஸ்கவரி சிறப்பு என்னவென்றால், வெளியிடப்படுகிற புத்தகத்தை அரங்கினுள் நுழையும் போதே அவர்களுடைய வரவேற்பு வரையும் போல ஒரு புத்தக அடுக்கு இருக்கிறது. அதில் ஒரு புத்தகத்தை வரிசையாக வைத்திருப்பார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம் இந்த தேம்ஸ் நதிக்கரையில் தொலைந்து போனவர்கள் என்ற புத்தகம். அது வந்த உடனே இன்னைக்கு புத்தகம் வெளியிட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போர்த்தோடனே இங்கே ஒரு 10 புத்தகம், மேலே ஒரு 5 புத்தகம், மறுபடியும் கீழே ஒரு 5-10 புத்தகம். அந்த வரவேற்பு வளைவிலேயே இந்த புத்தகம் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது என்பது அவர்கள் தெரியப்படுத்தியிருப்பார்கள். அது டிஸ்கவரி புக் பேலஸ் அவர்கள் வெளியிடுகிற புத்தகங்களை விளம்பரப்படுத்துகிற ஒரு முறை. அப்படித்தான் என்னையும் அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள். ஓரளவுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டிருப்பதற்கு டிஸ்கவரி புக் பேலஸும் ஒரு காரணம். நன்றி. உலகம் முழுக்க என்று ஏர்வாடியார் அவர்கள் சொல்கிறார்கள். ஏர்வாடியாரும் என்னை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த ஒரு பங்காற்றியவர். அவருடைய கவிதை வரவில் அடிக்கடி என்னுடைய கவிதையை போடுவார். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே இதை மேலும் எப்ப புத்தகம் கவிதை புத்தகமோ அல்லது எந்த புத்தகமோ வெளியிட்டு விழா நடந்தால் நான் வந்து அருகில் இருப்ப காரணத்தினால் நான் வந்து விடுவேன். இந்த தேம்ஸ் நதிக்கரையில் என்ற புத்தகத்தை தலைப்பை பார்த்த உடனேயே, இது வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு நண்பர் புத்தகம் வெளியிடுகிறார் போல இருக்கிறது என்பது தெரிந்தது. லண்டனிலிருந்து இவ்வளவு தூரம் வந்தவருக்கு நான் ஒரு 2 தெரு தள்ளி இருப்பவன் வராமல் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இங்கு வந்தேன். இந்த கவிதைகளை வந்தவுடன் ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள் அன்பளிப்பாக. புரட்டி பார்த்தேன், ஒரு கவிதை, விருந்து மேஜை டைனிங் டேபிள் என்ற ஒரு கவிதை வந்தது. டைனிங் டேபிளை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு அந்த கவிதையை படித்தேன். கண்கள் கொள்ளாமல் அகன்று விரிந்து வான் தொடும் ஆவலில் கிளை பரப்பி கனிக்கொத்துகளால் பறவைகளை கவர்ந்திழுத்த மரமாக இருந்திருக்க கூடும். கண் கொள்ளாமல் அகன்று விரிந்து வான் தொடும் ஆவலில் கிளை பரப்பி கனிக்கொத்துகளால் பறவைகளை கவர்ந்து இழுத்த மரமாக இருந்திருக்கக்கூடும். எது? பாட்டனின் வயதொத்த ரேகைகளோடு பதார்த்தங்களை பழக்கூடைகளை சுமர்ப்பதற்காக விழுந்திருக்கிறது விருந்துண்ணும் மேஜையாக. இங்க இருக்கிற இந்த மேஜை தான், இந்த மேஜையில் இருக்கிற பழகை எப்படி என்னவாக இருந்திருக்கும்னா, ஒரு மாபெரும் மரமாக இருந்து ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு உணவூட்டிய ஒரு தாய் மரமாக இருந்திருக்கும் என்று அந்த கவிதை சொன்னது. ஒரு கவிஞனுக்கு இந்த ஒரு சோற்று பதம் போதும். ஒரு கவிதை, ஒரு கவிஞனை வந்து நூற்றுக்கணக்கான கவிதைகளையும் நாம் வந்து படித்து எல்லா கவிதைகளும் சிறப்பாக இருக்கிறதா என்று நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஒரு எல்லா ஏர்வாடியார் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், எல்லாரும் நிலாவை பற்றி எழுதலாம், எல்லாரும் மலர்களை பற்றி எழுதலாம், எல்லாரும் கடல் அலைகளை பற்றி எழுதலாம். ஒவ்வொருவருடைய பார்வையும் புதிதாக இருந்தால் அது கவிதையாகிவிடும். இந்த பார்வை தான் கவிஞனுக்கு தேவை. அது தூயவனுக்கு இருக்கிறது. தூயவன் என்ற பெயரில் திரைப்படத்தில் கதை வசனகர்த்தா ஒருவர் இருந்தார். ரஜினிகாந்த் படங்களுக்கெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கார். ரஜினி அவரும் நண்பர்களும் கூட. அந்த பெயரில் இந்த தூயவனும் இருக்கிறார். அப்புறம் இவருடைய முன்னுரையை நான் படித்தேன். எண்ணுரை. ஒரு ஒரு சிறந்த வாசகர் என்பது அந்த முன்னுரையின் மூலமாக எனக்கு புலப்படுகிறது. அவர் படித்திருக்கிற எழுத்தாளர்களுடைய பட்டியலை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. வழிநெடுகளும் வாசித்தவற்றை சொல்லுகிறேன். வைரமுத்துவின் வைரவரி, அறிவுமதியின் செம்மொழி, பழனி பாரதியின் காதல் மொழி, பாலகுமாரனின் அனுபவ மொழி, சுஜாதாவின் அறிவியல் மொழி, எஸ்ராவின் அன்பு மொழி, வண்ணதாசனின் உச்சி முகரும் வாஞ்சை மொழி. ஏன்னா இந்த புத்தகத்துக்கு அவர் வந்து முன்னுரை எழுதியிருக்கார். வாழ்த்துறை. வண்ணதாசனின் உச்சி முகரும் வாஞ்சை மொழி, நா முத்துக்குமாரின் நட்பு மொழி என்று என்னை நினைத்தவை ஏராளம் என்று அவருடைய இவர் நல்ல நீண்ட நெடிய அகன்ற வாசிப்பு பழக்கம் உடையவர் என்பது இந்த முன்னுரை மூலமாக தெரிந்தது. அதனால தான் இவருடைய இந்த மொழியில் வந்து இவ்வளவு மொழியில் வந்து எளிமை இருக்கணும். முதல்ல எழுதுறவனுக்கு புரிஞ்சா பத்தாது, படிக்கிறவனுக்கு புரியணும். அந்த மொழி வந்து இவ்வளவு தெளிவிந்த நீரோடை போல் இருப்பதற்கு காரணம் இந்த நீண்ட வாசிப்பு தான். இந்த பட்டியலில் இருக்கிற எல்லோருமே படித்தவுடன் நமக்கு கேட்ச் ஆயிடுவாங்க. வண்ணதாசனுடைய சிறுகதை நமக்கு அவ்வளவு அன்புமயமாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். அதே போல் நா முத்துக்குமாருடைய அற்புதமான முத்துக்குமாருடைய
வரிகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். சலூன் நாற்கா சலூன் கண்ணாடிகளில் சலூன் கண்ணாடிகள் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்துக் கொள்கின்றன என்று ஒரு கவிதை வரும். வீடு மாறி செல்வதை யார் சொல்வது? தினந்தோறும் சோற்றுக்கு வரும் நாய்க்கு. அவ்வளவு, அதாவது வீடு மாறி போறதை எல்லாருக்கும் சொல்லியாச்சு, ஆனா இந்த நாய் பாவம் நாளைக்கு வருமே. இப்படி தெளிவாக அழகாக ஆனால் உயிரோட்டமான கவிதைகளை எழுதக்கூடியவர் முத்துக்குமார். அவற்றையெல்லாம் படித்ததுனால இவருடைய கவிதை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறது. எனக்கு முன்னால் என்ன பேசியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது, அதனால் நான் அவர்கள் பேசியதையே திரும்பி பேசுகிறேன் என்ற கவலை எனக்கு கிடையாது. ஒருவேளை அவர்கள் பேசியிருந்தாலும் வேறொரு பார்வையில் வேறொரு கோணத்தில் இந்த கவிதையை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் முயற்சி பண்ணுவேன். மிகவும் அற்புதமான கவிதை என்று கருணை என்ற ஒரு கவிதையை சொன்னார் அவர். மிகச்சிறந்த கவிதை வான் சிறப்பு என்ற வள்ளுவருடைய அதிகாரத்தை வந்து அந்த ஒரு வரியை நமக்கு வந்து அந்த அதிகாரத்தினுடைய கருத்து என்னன்னா, மழை இல்லை என்றால் இந்த பூமி இல்லை என்பதுதான் அந்த அதிகாரத்தினுடையது. அந்த கவிதை தான் அந்த கருணை என்ற கவிதை மிகச்சிறப்பாக இருந்தது. காரணம், இந்த கவிதை கூடு என்ற ஒரு கவிதை. கவிதையை படிச்சிடும், அதுக்கு பிறகு என்னுடைய பார்வையை சொல்றேன். காற்றில் உதிர்ந்த பெயர் தெரியாத பறவையின் பசும் சிறகு சொல்லிவிடுகிறது. பறவை பறந்துட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு ஒற்றை சிறகு. காற்றில் உதிர்ந்த பெயர் தெரியாத பறவையின் பசும் சிறகு சொல்லிவிடுகிறது. எதெல்லாம் சொல்ல போகுதுன்னு பாருங்க. கூடுகளின் கதகதப்பை, தாய்மையின் வெளிச்சத்தை, தவறவிட்ட பேரன்பை, நட்பின் அண்மையை, பங்காளிகளின் தோழமையை, மறக்க விரும்பும் பகைமையை, காதலின் சுவடுகளை, கண்ணீரின் பிசுபிசுப்பை, பிரிதலின் நிமித்தங்களை, அடைகாத்து வைத்த கனவுகளை, அவிழ்க்க விரும்பாத இரகசியங்களை, ஆசையோடு வளர்த்த செல்ல உயிரியை, இப்படி தனக்குள்ளாக புதையல்களை மறைத்து வைத்திருக்கும். இதற்கு பிறகுதான் அவர் சிக்னேச்சர் வருது. இப்படி தனக்குள்ளாக புதையல்களை மறைத்து வைத்திருக்கும் புலம் பெயர்ந்த எல்லா மனிதனும் கூடு தொலைத்த பறவைதானோ. புலம்பெயர்ந்த மனிதர்களுடைய வலியை மிக அழகாக சொல்லுகிற இந்த கவிதை, கூட்டை இழந்த ஒரு பறவையின் சிறகு வானத்தில் பறந்து வருகிறது. எனக்கு பிரமிலுடைய அந்த கவிதை தான் மிக பாப்புலரான, மிகவும் பிரபலமான அந்த கவிதை நினைவுக்கு வருகிறது. சொல்லுங்க. ஆமா, சிறகில் இருந்து பிரிந்த இறகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் எழுதி செல்கிறது ஒரு பறவையின் சரிதத்தை என்ற அந்த கவிதை, உலக புகழ்பெற்ற அந்த கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு உதிர்ந்த சிறகு பறவையினுடைய சரிதத்தை எழுதுவதைப் போல, இந்த விளக்கம் ஒரு கூடு பிரிந்த பறவையின் கதையை சொல்வது ஒரு குறியீடு. கூடு அதாவது நாட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்ற ஒரு இடம்பெயர்ந்த ஒரு மனிதர்களுடைய துயரத்தை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் நிறைய எழுதுங்கள், நாங்கள் படிக்க காத்திருக்கிறோம் என்று கூறிவிட வருகிறேன். வணக்கம்.